ரொம்ப மதிப்பிலான போதைப் பொருளை அசால்ட்டா ஹீட்டருக்குள்ள வச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்த பின்ன ரயில் நிலையத்திலேயே வச்சு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இளம் பெண்ணையும் அவரை அழைச்சிட்டு போக வந்த ஒரு நபரையும் போலீசார் கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்து கேரள மாநிலத்துக்குள்ள போதைப் பொருட்கள் பேருந்துகள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் கொண்டு வந்து விற்பனையில ஈடுபட்டு இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. இந்த நிலையில தான் டெல்லியில இருந்து எர்ணாகுளம் செல்லக்கூடிய ரயில்ல போதைப் பொருள் கடத்தப்படுறதா ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சதா சொல்லப்படுது. இதுல யார் இந்த போதைப் பொருளை கடத்திட்டு வராங்க அப்படின்னு அங்க அடையாளங்களோட போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருந்திருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில ரயில் நிலையத்துல காத்திருப்போர் அறையில காத்திருந்த 26 வயதான இளம் பெண்ணை போலீசார் கையும் கடவுமா பிடிச்சு சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த பெண் வச்சிருந்த ஹீட்டருக்குள்ள 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான MDMA அப்படின்ற போதைப் பொருட்கள் பொட்டலங்களா கடத்திட்டு வரப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்காம். இந்த போதைப் பொருளை இங்க ஒரு நபர் வாங்குறதுக்காக வர இருந்ததா தெரிய வந்திருக்காம். மேலும் இந்த பெண்ணை அழைச்சிட்டு போறதுக்காக வர இருந்த சபீர் அப்படின்ற நபரையும் போலீசார் கைது செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருளை கொடுத்து அனுப்பின நபரையும் கண்டுபிடிச்சிருக்கிறதாக அவருடைய தகவல் கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. ஆளுவா ரயில் நிலையத்துல போதைப் பொருளை கடத்திட்டு வந்த இளம் பெண்ணை போலீசார் கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குப்பையில் இருந்து 1000 கோடி வருமானம், விடாமுயற்சியால் வெற்றி கண்டிருக்கும் பூனம் குப்தா. இந்திய இளைஞர்களுக்கு ஊக்க ஊசியாகி இருக்கும் இந்த இளம்பெண் யார்? பூர்வீகம் இவருக்கு. இந்தியாவின் தலைநகர் டெல்லி. டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர். ஹாலாந்தில் உள்ள மாஸ்ட்ரிக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் சர்வதேச வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில் MBA பட்டம் முடித்தவர். 2002 பூனம் குப்தாவிற்கு திருமணம். ஸ்காட்லாந்து மாப்பிள்ளை. அங்கு சென்று கணவரின் வருமானத்தில் வாழாமல் வேலை தேடி அலைகிறார். அவருக்கு ஏதுவான வேலை கிடைக்கவில்லை. அப்போது வீட்டில் இருந்தபடியே ஒரு தொழிலை செய்வதற்கு முனைப்பு காட்டுகிறார். வீண் என்று தூக்கி எறியப்பட்ட கழிவு பொருட்கள் அதனை மறு உபயோகம் செய்வதாக மாற்றுவதில் அவரது தொழில். அதற்கு மூலதனமாக 1 லட்சம் ரூபாயை மட்டும் செலவு செய்திருக்கிறாராம் பூனம் குப்தா. அது PG பேப்பர் கம்பெனி லிமிடெடாக மாறுகிறது. அதில் வருமானம் அதிகமாக கிடைப்பதை பார்த்த பூனம் குப்தாவின் கணவரும் அவரோடு கை கோர்க்கிறார். இத்தனைக்கும் அந்த நிறுவனத்தில் ஒரு சம்பளத்திற்கு பணியாற்றும் ஊழியராக அவரது கணவர் சேர்கிறார். தொடக்கத்தில் கழிவு பொருட்களில் இருந்து அவர்களது வருமானம் இருந்து வந்த நிலையில் அது PG பேப்பர் நிறுவனம் உருவெடுத்தது. குப்பைகளில் இருந்து கிடைக்க பெறும் பேப்பர்களை டன் கணக்கில் குவித்து அதனை மறுசீரமைப்பு செய்து PG பேப்பர்களாக மாற்றி உலகம் முழுவதும் தற்போது 53 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்களாம். தற்போது ஸ்காட்லாந்தில் அதிகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய காகித நிறுவனங்களில் தற்போது பூனம் குப்தாவின் நிறுவனம் லண்டனில் அதிவேகமாக வளர்ந்து வரும் மிகப்பெரிய காகித நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறதாம். வருடத்திற்கு அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் மிகப்பெரிய நிறுவனங்களாகவும் அதன் கிளைகள் 7 நாடுகளிலும் 9 பெரிய நிறுவனங்களாகவும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.